வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல. நீண்ட நாட்களுக்கு பிறகு வந்து உங்க கூட நான் வந்து உட்கார்றேன் இன்டர்வியூல. சார், நிறைய பேருக்கு உங்ககிட்ட வந்து கேட்க சொன்ன ஒரு விஷயத்தான் நான் இன்னைக்கு வந்து முதல் கேள்வியா வைக்க நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, எனக்கு வந்து சொத்து வாங்குறதுக்கான அந்த பணத்துல இருந்து எல்லா சூழல்களும் அமைஞ்சு வருது, ஆனால் அந்த சொத்தை நான் வாங்க முடியல, அதில் ஒரு தடை ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. அந்த தடைக்கு என்ன காரணமாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க சார். அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க சார்? சொத்து வாங்குறதுக்கு தடைக்கு நிறையா காரணம் இருக்குது. ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா, அவர் நல்ல ஒரு பொருளாதாரத்தில் நல்லா டாப்பில் இருக்கார். அவர் இன்றைக்கு வரைக்கும் வாடகை வீட்டில் தான் இருக்கார். ஏதாவது ஒரு சொத்து போய் வாங்கினார்னா யாராவது ஒரு ஆள் இறந்துடுறாங்க, துர்மரணம் ஆகுது, ஆக்சிடெண்ட் ஆகுது, ரொம்ப தடை போராட்டம், பெரிய பிரச்சனை அந்த ஜாதகம். இந்த ஜாதகப்படி முன் ஜென்மத்தில் சொத்துக்காக ஏதோ கொலை செய்யப்பட்ட ஜாதகம் அப்படின்னு சொல்லுது. ஒன்று நீங்கள் பண்ணியிருக்கணும், இல்லை உங்கள் உறவுகள் யாராவது முன் ஜென்மங்களில் பண்ணியிருக்கணும். அது பல பெறப்படுத்தி இப்போ படிக்கு நீங்கள் வந்து பிறந்திருக்கீங்க. உங்கள் ஜாதகத்தில் 4வது வீதி 6, 8, 12 தொடர்பு. 4வது இடத்தில் பொதுவாக 6, 8, 12 லக்னத்தோட தொடர்பு கொண்டா இந்த பிறவிலேயே அவங்க உறவுகள் யாராவது அடிச்சு கொள்ளப்பட்டிருக்கணும் அல்லது மர்டராக இறந்துருக்கணும். சரி, அதே மாதிரி 4வது அதிபதியை 6, 8, 12 தொடர்பு கொண்டுச்சுன்னா அது 12வது இடத்து கூட அது கனெக்ட் ஆகுது இல்லையா? அப்போ முன் ஜென்மத்தில் இவங்க யாரையோ சொத்துக்காக அடிச்சு கொண்டிருக்காங்கன்னு ஜாதகம் சொல்லும். சமீபத்தில் ஒரு ஜாதகம் பார்க்கும் பொழுது ஒருத்தர் அப்படியே கண்ணீர் விட்டு அழுதுட்டார். ஒரு ஒன்றரை ரெண்டு மாதம் இருக்கும். அவருடைய கூட பிறந்த அண்ணனே அவங்க அம்மாவை அடிச்சு கொண்டு விட்டார். அடிச்சு கொண்டு சிறைவாசம் அடைஞ்சு வெளியில் வந்து அந்தாலும் செத்தும் போயிட்டார். எங்கள் நான் அனாதையா, எனக்கு இன்னும் கல்யாணம் இல்லையா, எங்கள் அண்ணனே எங்கள் அம்மா அடிச்சு கொண்டுட்டாயான்னு சொல்லி அவன் சிறைவாசம் சிறைதண்டையெல்லாம் அடைஞ்சிருக்காங்க அவங்க அண்ணன். அப்புறம் சிறையிலேருந்து ரிலீஸ் ஆகி அப்புறம் ஒரு 9 வருஷமோ 10 வருஷத்தில் ரிலீஸ் ஆகி இறந்து போனா எங்கள் அம்மா இன்றைக்கி எனக்கு இருந்திருந்தால் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படிலாம் வருது. சொத்துக்காக எதுக்கையா அப்படி செஞ்சாங்கன்னா சொத்துக்காக கொலை பண்ணாங்க அப்படின்றாங்க. கூட பிறந்த அண்ணனே அவங்க பெற்ற தாயை அடிச்சு கொண்டிருக்காரு சொத்துக்காக எழுதி கொடு அப்படின்னு சொல்லி. இன்னொரு பையன் இருக்கா, பையன் இருக்கா, உனக்கே எழுதி தர முடியாதுன்னு சொன்னதுக்காக அடிச்சு கொண்டிருக்காரு. இப்போ நம்ம ரீசெண்டாக கூட ஒரு நியூஸில் பார்த்தோம் சார், ஒரு பையன் வந்து அப்பா கிட்ட வந்து சொத்து கேட்டு தகராறு பண்ணி அடித்ததை நம்ம பார்த்தோம். அந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு எந்த அளவுக்கு பாவமாக வந்து அதை பின்னால் சேரும் சார்? பல பிறப்படுக்க வைக்கும். இப்போ நம்ம ஒருத்தரை அடிச்சு கொண்டோம்னா திருப்பி அதே நபரே மறுவரவு எடுத்து நம்மளும் மறுவரவு எடுத்து அவர்கிட்ட நம்ம அவர் மூலமாக மர்டராக இறக்குறோம். அவ்வளோதான் விஷயம். திருப்பி அதே பிறப்படுத்து வந்து பழி எடுக்கிறாங்க. இது தெரிஞ்சு அவங்க செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஜாதகத்தில் 4வது அதிபதி 6, 8, 12 தொடர்பு முன் ஜென்மத்தில் நீங்கள் சொத்துக்காக கொலை செய்த ஜாதகம். அதனால் நீங்கள் ஏதாவது சொத்து பாவகத்தை இயக்கும் பொழுது உங்கள் குடும்பத்தில் துர்மரணம் ஏற்படுகிறது. 9 பேர் இறந்துருக்காங்களா அவங்க வீட்டில் சொத்து வாங்க போய் போய் போய். இந்த இப்போ நம்மளுடைய ஜாதகத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த அமைப்புகள் இருந்தால் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் சார் சொத்து வாங்கும்போது? இந்த 4, 6, 8, 12, 10வது இடம் தொடர்பு வந்துச்சுன்னா சொத்து வாங்க போகும்போது கர்மம் ஏற்படும். எனக்கு 4 கூடையும் 12 இல்லை. முதல் நாள் வீடு வாங்குறேன் கோயம்புத்தூரில். கோயம்புத்தூரில் வீடு வாங்குறது எவ்வளோ சந்தோஷமான ஒரு விஷயம். ஒரு அனாதையாக பிழைக்க வந்த ஊரில், ஒரு அனாதையாக பிழைக்க வந்திருக்கோம். அந்த ஊரில் யாரையும் தெரியாது. அந்த ஊரில் வந்து எங்கள் ஊர்லேருந்து ஒரு நான் சம்பாரிச்சு வாங்கலை, எங்கள் ஊரில் இருக்க ப்ராப்பர்ட்டியை விற்றுட்டு வந்து இங்கே வாங்குறேன். நான் பெரிய சொத்தை வாங்கி முடுக்கான தீப்டி வாங்கியிருக்கு. எங்கள் ஊரில் வீடு பெரிய வீடு, அதை கொடுத்துட்டு இங்கே வந்து ஒரு சின்ன தீப்டி வாங்கியிருக்குன்னு வைங்களேன், அதுவே எனக்கு சந்தோஷம். ஏன்னா ரோட்டில் படுத்தவங்களுக்கு ஒரு சொந்த வீடு கிடைக்குது இல்லையா? அந்த வீடு வாங்கி மறுநாள் எங்கள் அப்பா இறந்து போனார். அதில் வாஸ்து குற்றம் மிகப்பெரிய குற்றம். இப்போ நம்ம வாங்க போகிற வீடு வாஸ்து குறைபாடாக இருந்ததுன்னா அதுவும் கூட நம்மளுடைய முன்ஜென்மத்தோட தொடர்பு ஏற்படுத்துமா சார்? 100%. அதாவது பா, என் ஜாதத்தில் 4 கூடையும் 12 8 கூடையும் பார்க்காரு. அப்போ அவரே 6 குடையை சாரை வாங்கி தான் பார்க்குறாரு. அரே 6 குடையை சாரை வாங்கி பார்க்குறாரு. அப்போ 6 குடையை சாரை வாங்கி பார்த்ததுனால அந்த குருவே வந்து போராட்ட நட்சத்திரத்தில் உட்காந்து ரிஷபலக்கணத்துக்கு 8 குடையவர் தனுசு வீட்டில் பலமாகி சூரியனும் அங்கே பலம் பெற்று அது ராகேது மிட்பாயில் சிக்கி குருவும் சந்திரன் வெளியில் கிடக்கு. அப்போ யா முன் ஜென்மத்தில் நான் யாருக்கோ டாக்குமெண்ட் வாங்கிட்டு ஏமாற்றிருக்கணும், யார் சொத்தையும் நான் மோசடி பண்ணியிருக்கணும். அதான் ஃபேக்ட். இந்த ஜென்மத்தில் பிறப்படுத்து ராகதிசை செவ்வாதிசை அத்தனைக்கு வட்டி கட்டி கழிச்சாச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இன்னுமே இன்னும் ஒன்றும் இல்லை கழிக்கிறதுக்கு. சார், நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ வந்து முன் ஜென்மத்தில் நம்ம ஒரு தவறு செஞ்சுருக்கோம், அந்த தவறுனால இப்போ நமக்கு வந்து சொத்து தடையும் ஏற்படுது. ஆனால் இந்த ஜென்மத்தில் நான் ரொம்ப சரியான ஆளாக இருக்கேன், ரொம்ப மக்கள்கிட்ட வந்துட்டு பாசமாக இருக்கக்கூடியவராகவும் ரொம்ப சரியான ஆளாக இருக்கும்பொழுது எனக்கே இந்த ஜென்மத்தில் அது தாக்குது, அது சரிபடுறதுக்கு என்ற ஏதாவது பரிகாரங்கள் அடுத்த ஜென்மம் தான். இப்போ நீங்கள் கொஞ்சம் காலம் நல்லா இருக்கீங்கன்னா போன ஜென்மத்தில் செஞ்ச நற்கர்மா, அதனால நல்லா இருக்கீங்க. அப்போ நான் யாரையும் மோசடி பண்ணியிருக்கணும், அதிக வட்டிக்காக யாரையாவது சொத்தை எழுதி வாங்கியிருக்கணும். இப்போ ட்ரெண்ட் எப்படி போயிட்டுருக்குன்னா சொத்தை எழுதி கொடுத்துரு காசை வாங்கிக்க.
நீ வட்டி கரெக்டாக கட்டிட்டு வா, காசை கொடுத்து திருப்பி சொத்தை எழுதி தர்றேன். இப்படி ட்ரெண்டு இப்போ அப்படித்தான் போகுது. அது வந்து மிகப்பெரிய கர்மம். அவர் இறந்து போயிட்டாருன்னா அவங்க வாரிசு எழுதி கொடுப்பாங்களா? மாட்டாங்கல்ல. 10 கோடி ரூபா சொத்து 1 கோடி ரூபா கடனுக்காக போயிருமா இல்லையா? அது அவங்களும் யோசிக்கும். அதுக்கு அடமான வைக்கிறதுக்கு விற்றுட்டு போயிடலாம். மக்கள்கிட்ட அடமானங்கிறது கான்செப்ட், வட்டிங்கிற கான்செப்ட் இல்லாமல் அதை விற்றுட்டு வேறு ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டு போயிடுறது என்ன கௌரவம்? இப்போ குறைஞ்சி போச்சு. அப்படி கடன் வாங்கணுமா நான் கேட்குறேன். ஆமாம், ஒரு சொத்தோட மதிப்பு 10 கோடி, 1 கோடியை கடன் வாங்கிட்டு சொத்தை எழுதி கொடுக்குறாங்க. இவர் திருப்பி கொடுத்தாச்சுன்னா அவங்க திருப்பி எழுதி கொடுப்பாங்களாம். எழுதி கொடுக்கலனா அவ்வளோதான், அந்த சொத்து போயிடுச்சு தான். ஒரு ஒரு ஒருத்தர் ஆரம்பித்தது 1980 காலகட்டங்களில் இது ஆரம்பித்தது. அது இன்றைக்கி வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்கு. அது எழுதி வாங்கிட்டு காசு கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க அவங்களுக்கு நம்பி, ஏன்னா இன்றைக்கி தான் வழக்கு எழுக்கிறாங்கல்ல, அதனால் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் எழுதி வாங்குறாங்க. அதில் நியாயவாதியும் இருக்காங்க, கரெக்டாக எழுதி கொடுக்குறாலும் இருக்குது. எழுதி கொடுக்கலைன்னா தான் சிக்கல். எழுதி கொடுக்கலைன்னா சிக்கலாக இருப்பா இல்லையா? கண்டிப்பாக சார். ஸோ இந்த மாதிரி எதாவது நான் பண்ணியிருந்துருக்கலாம். முன்ஜென்மத்தில் யாருக்காவது பிறருடைய சொத்தை நான் வந்து காசை கொடுத்துட்டு அபகரிச்சுருந்துருக்கலாம். அதனால் இவ்வளோ துன்பங்களையும் இம்சைகளையும் சந்திச்சாச்சு, அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு ஒரு ஜோதிடர்கிட்ட போயிட்டு நம்மளுடைய ஜாதகத்தை பார்க்குறோம். ஜாதகத்தில் வந்து முன்ஜென்ம கர்மாவில் வந்து இந்த சொத்து வழக்கு எதுவுமே கிடையாது, நம்மளுடைய சாதகம் நம்மளுடைய ஜாதகம் வந்து ஒரு சுத்த ஜாதகமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில், இருந்தாலும் கூட வந்து எனக்கு வந்து சொத்து வாங்குறதுல ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா இந்த பரிகாரங்களை பண்ணிவிட்டு நீங்கள் சொத்து வாங்கலாம் அப்படின்னா என்ன பரிகாரம் சொல்லுவீங்க சார்? அதுக்கு நிறைய இருக்குது. அவங்க சுய கர்மத்தக்கவாறு இந்த பரிகாரம் மாறுபடும். உதாரணமாக சொல்கிறாருந்தா, மகாபலியை கொன்ற கிருஷ்ண பரமாத்மா 3 அடி நிலம் கட்டு கடைசிக்கு ஒரு தாள காலத்துக்கு தலையில் வைக்கிறாரு. மகாபலி பூமிக்குள்ளே போயிடுறாரு. கிட்டத்தட்ட மகாபலியை கொன்றது சமந்தான். அதே கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய மனைவி ஸ்ரீதேவியவே பிரிஞ்சிடுறாரு அந்த பாபத்தினால. காடார் மாதம் நாடார் மாதம் கிருஷ்ண பரமாத்மா சுற்றுறாரு, அலைகிறாரு. அதுக்கப்புறம் ஒரு சிவபெருமானை தரிசித்த பிறகு தான் அவர் ஸ்ரீதேவியோட இணைகிறார். அந்த சாபம், மகாபலியை கொன்ற சாபம், அவரே பித்து பிடிச்சி அலைகிறார். அதனால தான் இறைவனே மனித அவதாரம் எடுத்து அவங்க இந்த மனிதனோட மனிதனாக இருந்து கஷ்டப்பட்டுருக்காங்க. இப்படிலாம் வரும், அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கோங்க அப்படின்னு. அப்போ அந்த மகாபலியை கொன்ற மகாவிஷ்ணு மோட்சம் அடைந்த இடம் நம்ம திருக்கோவிலூர் பக்கத்தில் அறம் கண்ட நல்லூர், அறகண்ட நல்லூர் அதுல்ய நாதேஸ்வரர். அங்கே போய் அந்த இறைவனை வழிபாடு செய்யும் பொழுது, அவரை பூஜிக்கும் பொழுது, கிருஷ்ண பரமாத்மாவுக்கு எப்படி விமோச்சனம் கிடைத்ததோ அதுபோல் நமக்கும் கிடைக்கும். தொடர்ந்து துர்மரணம், ஒரு பூமிக்காகத்தானே ஒரு மர்டர் பண்ணுறாரு, கொலை பண்ணுறாரு. அதுக்கடுத்துட்டு மகாபலி பூமிக்களோடு புதச்சக்கு சமந்தானே. அதுக்கப்புறம் மகாபலி வரம் கேட்டனால திருவோண நாள் அன்னைக்கு நான் அந்த என்னுடைய மக்களை பார்க்கணும்னு சொல்லி இங்கே வர்றாரு. அதுதானே திருவோணம். அப்போ இந்த அந்த தோஷத்தை போக்கிய சிவபெருமான், அவருக்கு பேர் அதுல்ய நாதேஸ்வரர். அது இல் ய அதுல்ய நாதேஸ்வரர் அப்படின்னு பேர். அறகண்ட நல்லூர்ங்கிற ஊரில் இருக்கு, அறம் கண்ட நல்லூர். ஓகே, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சார், இந்த சொத்து வாங்குறதுக்கு தடைகள் ஏற்படுறதுக்கு முன்னாடி அந்த தடைகளை எல்லாம் நீக்கிறதுக்கு இந்த ஆலயம் சொன்னீங்க. இப்போ வந்து நாங்கள் வந்து சொத்து வாங்கிட்டோம், எந்த பிரச்சனையும் நடக்கலை. நாங்கள் இப்போ அதில் வந்து ஒரு புது மனை கட்ட போகிறோம், கட்டும்போது எந்த பிரச்சனையும் இல்லை. இதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனைகள் வருமா அப்படின்னு ஒரு மனசில் நெருடலோடு நிறைய பேர் இருப்பாங்க. ஏன்னா வந்து நம்ம நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம், வீடு கட்டியிருப்பாங்க, அதில் குடியேறதுக்கு முன்னாடி நிறைய துர்மரணங்கள் ஏற்படுறத நம்ம பார்த்துருக்கோம். அப்படின்றப்போ என்ன மாதிரியான தடங்கல்கள் ஏற்பட்டால் அந்த வீடு மனை கட்டுறதையோ இல்லை வந்து புதுசாக ஒரு விஷயங்கள் பண்ணுறதையோ நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறது நல்லது சார்? அதாவது கட்டுறதுக்கு முன்னாடி கேட்குறீங்களா, கட்டின பிறகு கேட்குறீங்களா? கட்ட ஆரம்பிக்கும் போதே சில தடங்கல்கள் வருது அப்படின்னா எப்போ நிறுத்திடலாம்? எந்த மாதிரி தடங்கள் வரும்? அது வரும், ஒரு சில ஜாதகங்களுக்குலாம் வரும். ஒரு ஜாதகத்தில் வெறும் தேங்காய் பருப்பி கொடுத்துட்டு வேலையை ஆரம்பிங்கன்னு சொன்னேன். தேங்காய் பருப்பி அது வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் எல்லாத்துக்கும் அந்த பூமி பூஜை போடுங்க. அவங்க ஜாதகத்தில் 4வது அதிபதியும் சொல்லக்கூடியவர் சுக்கிரன். அதாவது கும்பலக்கணத்துக்கு 4 குடியவர் சுக்கிரன், 3க்கும் 10 குடியவர் செவ்வாய். அந்த ஜாதகத்தில் திதிசூனியம் பாதகமாக தொடர்பு கொள்ளுது. அப்போ செவ்வாய் தேங்காய், சுக்கரன் பருப்பி, சுக்கரன் ஸ்வீட்டு. ஸோ அந்த வீடு கட்ட ஆரம்பிக்கும் போது எல்லாருக்கும் வந்திருக்க கெஸ்ட்டுக்கெல்லாம் தேங்காய் பருப்பி கொடுத்துருங்க. அன்றைக்கி கோச்சாரத்துலேயும் செவ்வாய் சுக்கரன் இணையுது, குறிச்சு கொடுத்த லக்னத்துலேயும் அது சம்மந்தப்படுது. எங்கே போனாலும் விடாதுன்னு வாங்க இல்லையா, பின்னாடியே நல்ல அது மாதிரி. அப்போ இருக்குது, எல்லாருக்கும் அதை தேங்காய் பருப்பி தானம் கொடுத்துட்டு பூமி பூஜை கொண்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
இப்போ வந்து மிகப்பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தாத ஒரு கிரக நிலைப்பாடு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பரிகாரங்கள் எல்லாம் ஆமா ஆனா அவங்க சாப்பிடாம இருக்கணும் அந்த தேங்காய் பருப்பு எல்லாரும் கொடுத்துடணும் அது என்ன காரணத்தினால சார் அவங்க சாப்பிட்டா இவங்களுக்குள்ள போய் ஒரு பிரச்சனை ஏறும் இவங்க அதை தானம் தான் கொடுக்கணும் ஸோ தானம் கொடுத்தா அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு அது மாதிரிலாம் சொல்லியிருக்கு ஈஸியாக அது எல்லாரும் வந்திருக்கவங்க வரணும் அவங்க எப்படியும் அந்த பூமி பூஜைக்கு வருவாங்க இல்லையா ஒரு 10 முப்பது பேர் வருவாங்க கட்டிட தொழில் எல்லாருக்கும் தானம் கொடுத்துருங்க நீங்கள் எதுவும் சாப்பிடாதீங்க அது பண்ணியிருக்கேன் ஏன் நானே முத முதல்ல ஒரு வாகனம் வாங்கும் பொழுது ரிப்பன் கட் பண்ணி தான் வாங்கினேன் ஒரு வண்டி எடுக்க போகும்போது இன்னைக்கு நாள் அந்த மாதிரி அந்த குறித்த லக்கணத்துக்கு ஆகாத விஷயங்களெல்லாம் அந்த பரிகாரம் பண்ணிட்டு தான் நான் எடுத்தேன் பரிகாரம் பண்ணி தான் எடுத்தேன் அப்போ எல்லாருக்கும் அந்த சொல்யூஷன் வரும் குடி போற வீட்டுனால வளர்ச்சி இருக்கா வீழ்ச்சி இருக்கான்னு ஒரு லாஜிக் இருக்கு அதை எப்படி சார் நம்ம கணிக்கிறது ஒரு அவங்க ஜாதகத்துல 4 ஆம் இடத்துக்கு பின்னாடி என்னென்ன கிரகங்கள் இருக்குங்கிறத வச்சு அதை லக்கணமா போட்டு அதுக்கு 9, 10, 11 கூட நல்லா இருக்காங்களான்னு பிடிக்கணும் இப்போ 4ங்கிறது வீடு கட்டியாச்சு புல் பினிஷிங் வீடுங்கிறது 5 4ங்கிறது வீடு 5ங்கிறது புல் பினிஷிங் அதுக்கு 9ஆம் இடம் பாக்கியம் நல்லா இருக்கா அதுக்கு 10ஆம் இடம் ஜீவனம் நல்லா இருக்கா அதுக்கு 11ஆம் இடம் லாபம் நல்லா இருக்கா அந்த வீட்டுக்கு குடி போய் 10ங்கிற ஜீவனம் 10ஆம் இடம் தான் ஜீவனம் சாப்பாடு ஜீவனம் உழைச்சா தொழில் செஞ்சால் என்ன வரும் ஜீவனம் கிடைக்கும் அது நமக்கு வருமா சரி அதுக்கப்புறம் அதில் லாபம் உண்டா அந்த மனை நமக்கு லாபம் கொடுக்குமா அந்த மனையில் வேற ஏதாவது இடதோஷம் இருக்கா அதெல்லாம் முதல்லே பார்த்துடணும் அதுக்கு தாங்க நம்ம வந்து ஆல்ரெடி இடதோஷம் இருந்து இடதோஷம்னு ஒன்று இருக்கு அதான் இப்போ நீங்க சொல்ற மாதிரி இந்த இடதோஷம் அப்படின்றது எதை குறிக்குது சார் என்ன மாதிரியான அந்த இடத்துல இருந்தா இடதோஷம் வரும் சார் அந்த அவங்க ஜாதகத்துல 4ஆம் அதிபதியோட துர்ஸ்தானாதிபதிகள் சேர்க்கை மாந்தி சேர்க்கை அதுலலாம் இடதோஷம் இருக்கும் இப்ப எனக்கு 4ல மாந்தி எனக்கு நான் வாங்குற இடத்துல கண்டிப்பா தோஷம் இருக்கும் இப்போ நம்மளுடைய ஜாதகத்தை பொறுத்து தான் நம்ம வாங்குற இடமே அமையும்னு சொல்றீங்களா 100% 200% அப்ப என் ஜாதகத்துல லக்னத்துல யார் கூட இருக்காரான்னு இல்லையா கடன் இருக்கணும் இல்லைன்னா நோய் வந்துடும் நம்ம பேர்ல கடன் இருக்கணும் 6ஆம் இடம்னு உன்னை ஏக்கிக்கிட்டு இருக்கணும் கடன் வாங்கிக்கிட்டே இருக்கணும் வீட்டில் ஏன் கடன் வாங்குறீங்க எதுக்கு பண்றீங்கன்னு போங்க எனக்கு 6ஆம் இடம் கடன் வாங்கணும் இல்லைன்னா நோய் வரும் இப்போ 6ஆம் இடம் இருக்கிற எல்லாருமே விரைய செலவு கடனுக்கு விரையம் வாங்கணும் 6, 8, 12 தொடர்பு என் ஜாதகத்தில் அப்போ கடன் 6ங்கிற கடன் 8ங்கிற வட்டி கட்டுறது 12ங்கிற விரயமாகிறது இது என்றைக்கு ஸ்டாப் ஆகுதோ அன்னைக்கு 6ஆம் இடம் ஆக்டிவேட் ஆயிரும் நோய் ஆக்டிவேட் ஆயிரும் 12ஆம் இடம் மருத்துவ செலவு 8 கண்டம் வந்துடும் இத்தனை பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வந்து அதனால நம்ம ஜாதகம் தெரியும்ல நான் இது வரைக்கும் இன்னைக்கு தான் மீடியாவில் வந்து பக்கத்தில் உட்காந்து கேட்டுதான் இருக்காங்க ஓ இதுக்கு தான் கடை வாங்குறியா அன்னைக்கு அட்டமாதிபதி தசை தாயி 12 கூட பாக்குதாயி 6க்கு விரயம் பண்ணணும் தாயி எனக்கு ரிஷபலக்கணம் 8 குடைய குரு 6 குடைய சுக்கர நட்சத்திரம் பெற்று 12 குடைய செவ்வா பார்க்காரு 7க்கும் 12 குடையவர் நான் பிரம்மாண்டம் வந்தேன் பொய் சொல்லி நாளைக்கு மாட்டிக்கிறதுக்கா நான் மட்டும் அந்த தலைக்கணமே கிடையாது அது எதுக்கு சூப்பர் ஸ்டாரே நான் கண்டக்டராக இருந்துட்டேன்னு சொல்லும்போது நம்ம என்னம்மா சாதாரணம் அவ்வளோ பெரிய மகராசன் கண்டிப்பாக சார் அந்த எளிமையை தான் உங்களை வந்து இந்த இடத்துக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்போ அந்த நம்ம அந்த கஷ்டங்களை நம்ம சந்திச்சுட்டு ஆளு காணுமா அவ்வளோ பெரிய கஷ்டத்தில் பிஹெச் முடிச்சாச்சு இனிமேல் எந்த கஷ்டம் வந்தால் நமக்கு என்ன அதை பற்றியில் எனக்கு கவலை இல்லை நாளைக்கே என் நிலைமை கீழே போனால் நான் கவலையே பட மாட்டேன் ஏன்னா நான் நிறையா வந்து அவன்தான் மனிதன் படம் நிறையாடவே பார்த்துருக்குவேன் சிவாஜி ஐயாவுடைய அந்த ஒவ்வொரு அந்த அந்த படத்தில் அவருடைய கேரக்டர் இருக்கு பாருங்கள் அற்புதமான கேரக்டர் அந்த படம் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் அவன்தான் மனிதனில் எல்லா பாட்டும் தலைகளை சொல்லுவேன் ஒவ்வொரு சீனும் கரெக்டாக சொல்லுவேன் அவருடைய ஒவ்வொரு அசைவும் கரெக்டாக சொல்லுவேன் கௌரவம் படம்லாம் என்ன கேரக்டர் அவருடைய நடிப்பு என்ன வட்டேங்கப்பா சார் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து நீங்கள் ரசிக்கக்கூடிய நடிகர்களாக இருக்கட்டும் இல்லை பெரிய பெரிய ஆட்களாக இருக்கட்டும் எல்லாரும் வந்து நாங்கள் சொத்து வாங்கிட்டோம் காசை போட்டு வாங்கிட்டோம் இருந்தாலும் வந்து அது மேலே ஒரு கேஸ் சம்மந்தமே இல்லாமல் ஒரு கேஸ் இல்லை வந்து கூட்டுப்பட்டாவில் இருக்குது அதனால ஒரு கேஸ் இந்த மாதிரி கேஸ் கேஸாக சந்திச்சுட்டே இருக்கோம் சொத்து வாங்குறதுலையாக இருக்கட்டும் இல்லை வந்து நாங்கள் வாங்கின சொத்துலையாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்களே சார் அதுக்கு என்ன தீர்வுகள் நீங்கள் கொடுக்குறீங்க அதுக்கு இது அந்த மாதிரி தான் தீர்வு அது உங்கள் ஜாதகத்திலே வந்துடும் இது என்ன கர்மானால வந்துச்சு இது நான் சொன்னது அவங்க சொத்துக்காக கொலை பண்ணியிருக்கிறாங்க மோசடி பண்ணியிருப்பாங்க அவங்க விட்ட சாபம் அதே பிறப்படுத்த அதே மனிதர்களை சந்திக்கிறாங்க அதே மனிதரே அவங்களுக்கு சொத்து கொடுக்குறாங்க பிரச்சனையை கொடுக்குறாங்க அதுதான் அது அது வந்து இதுதான் கர்மா துரத்திக்கிட்டே வரும் எதை வேணாலும் கழிச்சு கட்டிடலாம் தாயை கழிச்சிடலாம் மனைவியை கழிச்சிடலாம் குழந்தைகளை கழிச்சிடலாம் கர்மாவை கழிக்கவே முடியாது பிறப்படுத்து தான் ஜாதிக்க முடியும் அதனால தான் அதை செய்கிறதுக்கு பயம் இந்த ஃபீல்டுக்கு வந்தாச்சு இதுக்கு முன்னாடி நமக்கு தெரியாது இப்போ இந்த ஃபீல்டுக்கு வந்தாச்சு நான் சில ஜாதகங்களுக்கெல்லாம் திருப்பி கொடுத்துருவேம்மா அது சரியே செய்ய முடியாது நம்ம எப்படி சரி செய்ய முடியும்
எல்லாத்தையும் சரி செஞ்சுட்டா சரியாயிருமா? இந்த ஜென்மத்தில் இன்ன பிறப்புல இன்ன அனுபவிச்சு தான் தீரணும் அப்படிங்கிறத அனுபவிச்சு தீரணும். எனக்கு எட்டு கூட வரையே தனுசு மண்டலம், தனுசு கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்லேருந்து கஷ்டப்படணுன்னு இருந்திருக்கு. தனுசு தான் கோயம்புத்தூர். அங்கே வந்து நான் கஷ்டப்படணுன்னு இருந்திருக்கு. அங்கே 12 கூட வரையே பார்க்குறாரு லக்னத்தில் உட்காந்து. அப்போ அதுலேயும் 5 கூட வேணும் அதே வீட்டில் உட்காந்துருக்காரு. குருவும் புதனும் ஒரே டிகிரி, 14 டிகிரி. அப்போ போன ஜென்மத்தில் கோயம்புத்தூரில் பிறந்திருக்கேன், கோயம்புத்தூருக்கு ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன், அதனால் அதே ஊரில் வந்து கஷ்டப்பட்டுருக்கேன். எங்கள் ஊரில் இவ்வளோ நான் கஷ்டப்படலாமா? இவ்வளோ கஷ்டப்படல. அப்போல்லாம் எங்கள் அப்பா அம்மா நல்லா இருந்தாங்க, நான் கடன்பட்டாலும் அவங்க சமாளித்தாங்க. இங்கே நானே சமாளித்தேன். அப்போ என்னுடைய கர்மா கழிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். சார், நீங்கள் சொல்கிற மாதிரி கர்மா வந்து கழிஞ்சிருச்சு அப்படின்ற பட்சத்தில் வந்து அந்த நம்ம செஞ்ச முன்ஜென்மத்தினுடைய பாவங்கள், தாக்கங்கள் இதையெல்லாம் குறைஞ்சி வழக்குகள் கொஞ்சம் சுமூகமாகிறதுக்கு இந்த மாதிரி பரிகாரங்கள் பண்ணால் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும் தாக்கம் அப்படின்னா என்ன மாதிரியான பரிகாரங்கள் இந்த வழக்குலேருந்து நீங்கிறதுக்கு சொல்லுவீங்க சார்? அது நிறையா இருக்குது, அது நிறையா இருக்குது. அவங்க ஜாதகத்துக்கு அந்த மாதிரி மாறிக்கிட்டு அவங்களுக்கு என்ன வழக்குக்கு என்ன பிரச்சனை, எந்த பேர் கொண்ட நபர்கள், பொதுவான பரிகாரம் வழக்கருத்த ஈஸ்வரர்னு ஒண்ணு இருக்கு, இங்க நம்ம காஞ்சிபுரத்துல இருக்கு, அது பொதுவான பரிகாரம். அவங்க சுய ஜாதகத்துல என்ன பண்ணிருக்காங்க? ஒரு தப்பு பண்றாரு, பணத்துக்காக தப்பு பண்றாரா, காலி டாக்குமெண்ட்ல போர்ச்சரி பண்றாரா? இப்ப நான் பிட்டடிச்சு பாஸ் ஆனா என் பையன் பெயிலாயிருவான், கரெக்டா இல்லையா? நான் பிட்டடிச்சு பாஸ் ஆனா என் பையன் படிக்க மாட்டான். அந்த அந்த கர்மம் அங்கே போயிடும். அதை பார்த்து நம்ம பையன் படிக்கலையே உட்காந்துருக்கணும், நம்ம பையன் படிக்கலையே, நம்ம பிள்ளை படிக்கலையே அப்படின்னு இருக்கணும். நம்ம தொடர்ந்துக்கிட்டே இருக்கும், அப்படியே சைக்கிளாகி போயிட்டே இருக்கும். ஆனால் நான் செய்தது என்னை மட்டுமே சார்ந்தது. ரொம்ப ஹெவியாக சேர்ந்தால் நம்ம உறவுகளுக்கு கொடுத்து நம்ம முன்னாடி அதை பார்த்து கஷ்டப்பட வைக்கும், அதை பார்த்து கஷ்டப்பட வைக்கும். ரொம்ப கொடூரமானது இந்த ஜோதிடங்கிறது, லேஸ் இல்லை, இது விளையாட்டு காரியம் இல்லை. சும்மா 2 நாள் கோர்ஸு, 3 நாள் கோர்ஸ்லாம் ஜோதிட வேலைக்கு ஆகாது. நான் அதை படிச்சுட்டேன் இதை படிச்சுட்டேன் அப்படிலாம் இல்லை. இதெல்லாம் கொடுத்ததெல்லாம் குருமார்கள் கொடுத்த அறிவு. என்னுடைய அறிவுலாம் நான் சொன்னேன்னா பொய் தான் சொல்லணும்னு அர்த்தம். நான் எல்லாம் சொல்லிட்டேன் அப்படின்னா, இது நான் பேசுகிறது எல்லாமே 36 பேர் எனக்குள்ளேருந்து பேசிகிட்டு இருக்காங்க என் குருநாதர்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சிலபஸ் பேசுகிறாங்க, அவ்வளோதான். கண்டிப்பாக நம்ம ஒன்றுமே இல்லை, அவங்க கொடுத்த அறிவு தான். கண்டிப்பாக சார், இந்த நைட்டிங்கல் அம்மையார் மாதிரி என் கூட இருந்தாங்க குருமார்களுடைய அந்த வழிநடத்தல் தான் இன்னைக்கு சிறப்பான வழியில் போயிட்டு இருக்கீங்க. ஒரு சொத்து வாங்குறதுல ஏற்படுற தடையா இருக்கட்டும், இல்லை வந்து துர்மரணம் ஏற்படுறதா இருக்கட்டும், இல்லை வழக்குகள் நீங்கிறதா இருக்கட்டும், அதெல்லாம் ஏன் வருது, அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. கண்டிப்பா அதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கணும். ரொம்ப நன்றி. நன்றிமா. வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.